ஹாய், வெல்கம் பேக். 4th of August இந்தியாக்கு சூப்பரான நாள் தாங்க சொல்லணும். லவ்லினா வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிட்டாங்க பாக்ஸிங்கில். அதனால் நம்மளோட இந்தியன் மெடல் டேலி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ரேங்க் வந்து 63 இருக்கும், ஓவரால் ரேங்க் வந்து 37 இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, ரெஸ்லிங்கில் வந்து ஒன் மோர் மெடல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அது என்னென்னு இப்போ பார்ப்போம். மென்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங் 57 kg கேட்டகரியில் வந்து இன்றைக்கி மேட்சஸ் இருந்துச்சு. அதில் ரவிக்குமார் வந்து செமிஃபைனல் வின் பண்ணி ஃபைனலுக்கு போகிறாருங்க. ஸோ ஃபைனலில் அவர் கோல்டு வின் பண்ண போகிறாரா இல்லை சில்வர் வின் பண்ண போகிறாரான்னு தெரில, ஆனால் மெடல் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மென்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் 86 kg கேட்டகரியில் தீபக் புண்ணியா வந்து விளையாண்டார். அதில் வந்து அவர் செமிஃபைனலில் தோத்துட்டார். தோத்தாலும் அவருக்கு வந்து பிரான்ஸ் மெடல் மேட்ச் வந்து இருக்குது. அந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டார் அப்படின்னா இந்தியாவுக்கு ஒன் மோர் மெடல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேம் வந்து ஜாவ்லின் த்ரோ, தமிழில் ஈட்டி எறிதல்னு சொல்லுவாங்க. இதில் நீரஜ் சோப்ரா வந்து குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்லேயே ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டில் அவர் வந்து 86.65 VC குவாலிஃபை ஆகிட்டார் ஃபைனலுக்கு. அது மட்டும் இல்லைங்க, குவாலிஃபையில் இப்போதைக்கு ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கிறவர் இவர் தான். ஸோ இவருக்கு ஃபஸ்ட்டே இவர் மேலே நிறையா ஹோப்ஸ் இருந்துச்சு, மெடல் வாங்குவார் ஒலிம்பிக்ஸில் அப்படின்னு. இது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஃபைனலில் இவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு, மற்றவங்கள்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்றத பேஸ் பண்ணி தான் நமக்கு தெரியும் இவர் மெடல் வாங்குவாரா இல்லையான்னு. ஃபைனல் வந்து 7th of August இருக்குது. நெக்ஸ்ட்டு கேம் வந்து ஹாக்கி. மென்ஸ் டீமும் சரி உமன்ஸ் டீமும் சரி செமிஃபைனலில் தோத்துட்டாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் இப்போது பிரான்ஸ் மெடல் மேட்ச் விளையாடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நாளைக்கு என்னென்ன மேட்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் ரெண்டு விஷயம் ஹைலைட் பண்ணணும். ஒன்று வந்து உமன்ஸ் கோல்ஃப் மேட்ச். இதில் அதித்தி அசோக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. இன்னும் 3 rounds இருக்குது. அந்த 4 rounds பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து வின் பண்ணுவாங்களா என்ன ஆகும்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒன் மோர் வந்து என்னென்னா, உமன்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் 53 kg நாளைக்கு இருக்குது. அதில் வினீஷ் வந்து எப்படி விளையாட போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் ஹோப்ஸ் இவங்க மேலே நிறையா இருக்குது. நாளைக்கு ரவிக்குமாரும் அதே மாதிரி தீபக் புனியாவுக்கும் மேட்சஸ் இருக்குது, அவங்களும் விளையாடுவாங்க. அப்போ நாளைக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான மெடல் மேட்சஸ்லாம் இருக்குது, எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்கள். பாய் பாய்.